ரகசியமாய் ஒரு காதல், காதல் மலர் 159. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வனிஜாவை பார்த்துட்டு கார் விண்டோ கீழே இறங்குது. உள்ள நந்தினி உட்காந்துருக்கா. வனிஜா: நந்தினி, நீ தானா? நான் அப்போவே நினச்சேன் நீ என்னை பெயிலில் எடுப்பேன்னு, எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நந்தினி: அந்த ஆதி புத்திசாலித்தனமாக பிளான் பண்ணி நீங்கள் அரெஸ்ட் ஆன விஷயம் வெளியில் தெரியாத மாதிரி மறைச்சிட்டான். நீங்கள் என்ன ஆனீங்கன்னு கண்டுபிடிக்கவே எனக்கு இவ்வளோ நாள் ஆகிடுச்சு ஆண்டி. இல்லைன்னா நீங்கள் அரெஸ்ட் ஆன உடனே உங்களை பெயிலில் எடுத்திருப்பேன். வனஜா: பரவாயில்ல நந்தினி, இப்போவாச்சும் வெளியில் எடுத்து அதுவே போதும். ஒரு வாரம் என்னை ஜெயிலுக்கு அனுப்பின அந்த ஆதியை சும்மா விடக்கூடாது நந்தினி. அவனையும் அவன் குடும்பத்தையும் சின்ன பின்னமாக்கி நடு தெருவில் நிறுத்தணும். நந்தினி: கண்டிப்பாக ஆண்டி, அதுக்கான பிளான்லாம் பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்துட்டீங்கல்ல, உடனே அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியது தான். அம்மா, இப்போ எப்படி அங்கே போக போகிறீங்க? என்ன சொல்லி சமாளிக்க போகிறீங்க? வனஜா: நீ எதுக்கும் கவலைப்படாத நந்தினி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் அவங்க பார்க்க போகிற வனஜாவே வேறேன்னு கோபமாக சொல்கிறாங்க. அகிலா ஹவுஸ். ஆதி கீழே இறங்கி வராரு. ஹாலில் யாரும் இல்லை. கிச்சனில் பார்வதி மட்டும் தனியாக காஃபி போட்டுட்ருக்கா. ஆதி பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. சுற்றி பார்க்குறாரு, யாரும் இல்லை. மெதுவாக கிச்சன்கிட்ட போகிறாரு. பார்வதி ஏதோ எடுக்க திரும்புகிறான். சட்டன்னு அங்கே இருக்கிற வால் பின்னாடி மறைஞ்சிக்கிறாரு. பார்வதி திரும்பின அப்புறம் மெதுவாக அவகிட்ட போய் டைட்டாக பேக்அப் பண்ணிக்கிறாரு. பார்வதி ஜெர்க் ஆகிறான். பார்வதி: மாமா, என்ன பண்ணுறீங்க, விடுங்க. ஆதி: முடியாது, நீ அப்படியே உன் வேலையை பாரு. பார்வதி சிரிச்சுக்கிட்டே ஆதி தள்ளி விடுறான். பார்வதி: மாமா, ஒழுங்காக ஹாலுக்கு போங்க, அம்மா இப்போ வந்துடுவாங்க. ஆதி: அதெல்லாம் வரமாட்டாங்கன்னு அவளை கிட்ட இழுக்கிறார். பார்வதி ஜெர்க் ஆகிறான். அப்போ அவள் கைப்பட்டு ஸ்லாப் மேலே இருந்த ஹனி பாட்டிலில் ஸ்பூன் மேலே கைப்பட்டு ஹனி செதறி பார்வதி கணத்தில் விழுது. பார்வதி: மாமா, உங்களால் பாருங்கன்னு மறைக்கிறான். விடுங்க, நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஆதி: இருப்பண்டாட்டி, என்னால் தானே இப்படி ஆச்சு, நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பார்வதி: அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என்னை விடுங்கன்னு தள்ளி விட ட்ரை பண்ணுறான். ஆதி அவளை விடாமல் லாக் பண்ணி வச்சுருக்காரு. ஆதி: அதெல்லாம் முடியாது, என்னால் தானே இப்படி ஆச்சு, நான் தான் எடுப்பேன். பார்வதி முழிச்சுக்கிட்டே நிற்கிறான். ஆதி சுற்றி பார்க்குறாரு, யாரும் வரலை. மெதுவாக பார்வதிகிட்ட போய் அவள் கணத்தில் இருக்கிற ஹனியை வாய் வச்சு சாப்பிட்றாரு. பார்வதிக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஆதி சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்வதியை பார்க்குறாரு. அவள் ஐஸ் க்ளோஸில் இருக்கிறத பார்த்து சிரிக்கிறாரு. ஆதி ஓயின் கூப்பிட பார்வதி ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஆதி: தேன் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு பொண்டாட்டின்னு அவர் லிப்ஸில் இருக்கிற ஹனியை டங் வச்சு எடுத்துகிட்டே சொல்கிறாரு. பார்வதி வெக்கத்தோட ஆதியை பார்க்குறான். ஆதி பார்வதியை பார்க்க ஒரு க்யூட் ரொமான்டிக் ஐலா. அகிலா புருஷோத்தமன் கீழே இறங்கி வராங்க. அகிலா மொபைல் பார்த்துட்டே அப்படியே சோஃபாவுக்கு போகிறாங்க. எதர்ச்சியாக கிச்சனை பார்த்த புருஷோத்தமன் ஆதியை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. வேணும்னே அகிலா கிட்ட கத்தி பேசுகிறாரு. அதை கேட்டு ஆதி பார்வதி ரியாலிட்டிக்கு வராங்க. பார்வதி: அம்மா வந்துட்டாங்க பாருங்கள், நான் தான் சொன்னேன் இல்லை, நீங்கள் போக நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன். ஆதி மெதுவாக கிச்சன்லேருந்து ஹாலுக்கு வந்து சைட் சோஃபாவில் உட்காந்து, குட் மார்னிங்மா. குட் மார்னிங்ப்பா. அகிலா புருஷோத்தமன்: குட் மார்னிங் ஆதி. ஆதி மெதுவாக திரும்பி கிச்சனில் பார்வதியை பார்க்குறாரு. அப்போ அருண், ஐஸ்வர்யா சந்தோஷமாக வெளியிலேருந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராங்க. பார்வதி எல்லாருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறான். அருண் ஆதி பக்கத்தில் உட்காடுறான். ஐஸ்வர்யா ஆப்போசிட் சைட் சோஃபாவில் உட்காந்துருக்கான். அருண்: அம்மா, ஐஸ்வர்யாவுக்கு 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு இன்றைக்கு ஸ்கேன் எடுத்தாங்கம்மா. பேபி க்ரோத் நார்மலாக இருக்குதுன்னு, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் காட்டுறாங்க. எல்லோரும் ஹாப்பியாக பார்க்குறாங்க. ஆதி பார்வதி கையை பிடிச்சி இழுத்து சோஃபாவில் அவள் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறா. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க. வனஜா வீட்டுக்கு வராங்க, என்ட்ரன்ஸில் நிற்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து கடுப்பாகிறாங்க. வனஜா:
ஒரு வாரம் நான் வீட்டில் இல்லைனா மொத்த குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த வனஜா இருக்கிற வரை அது நடக்க விட மாட்டேன். இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க இந்த வனஜாவோட ஆட்டத்தை. வனஜா பாவமாக முகத்தை வச்சுக்கிட்டு உள்ளே போகிறாங்க. வனஜாவை பார்த்து எல்லோரும் ஷாக்காக எழுந்து நின்று பார்க்குறாங்க. ஆறும், ஆமாம், அவங்களை எப்படி ஜெயிலேருந்து வெளியில் விட்டாங்க? வனஜா மைண்ட் வாய்ஸ் கரெக்டாக கேள்வி கேட்குறானே, இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஆறும், சித்தி மைண்ட் வாய்ஸில் அப்புறமா பேசிக்கோங்க, முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். வனஜா சமாளிப்பா, அது என் ஃப்ரெண்டு ஒருத்தி லாயராக இருக்கா, அவள் தான் என்னை பெயிலில் உதவி பண்ணா. வனஜா, எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க, இந்த ஒரு வார ஜெயில் வாழ்க்கை என்னை முழுசாக மாற்றிடுச்சு, என் தப்பை எனக்கு புரிய வச்சிடுச்சு. கண் கலங்குறாங்க. பார்வதிகிட்ட போய் அவள் கையை பிடிச்சி, பார்வதி உனக்கு நான் எவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கேன், அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் எனக்கு புரிஞ்சிடுச்சு. இவங்க எல்லாரும் என்னை மன்னிக்கிறத விட நீ என்னை மன்னிக்கிறது தான் முக்கியம், என்னை மன்னிப்பியா பார்வதி? பார்வதி பதட்டமா, ஐயோ என்னம்மா நீங்கள் போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் உங்கள் தப்பை உணர்ந்தது நல்லபடியாக வந்ததே போதும், மன்னிப்பெல்லாம் வேணாம்மா. வனஜா பார்வதி தலையை தடவி கொடுக்குறாங்க. உன் நல்ல மனசுக்கு நீ எப்பவும் நல்லா இருப்ப பார்வதி. ஆதிக்கிட்ட போகிறாங்க. ஆதி கடுப்பாக முகத்தை திருப்பிக்கிறாரு. வனஜா, ஆதி நீ இன்னும் என் மேலே கோமாக தான் இருக்கேன்னு எனக்கு புரியுது, ஆனால் கூடிய சீக்கிரம் நீயே என்னை புரிஞ்சுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கா ஆதி. வனஜா அக்கிலாக்கிட்ட போகிறாங்க. அக்கா, அக்கிலா டிராஃபிக் சிக்னல் காட்டி பழச பேசி எதுவும் நடக்க போகிறதில்ல, இனிமேல் எல்லாச்சும் திருந்தி ஒழுங்காக இருந்தால் சரின்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க. ஹாலில் வனஜா நின்று சிரிக்கிறாங்க. ஆதி பார்வதி ரூம். பார்வதி, நீங்கள் வனஜாமாவை போலீஸில் பிடிச்சி கொடுக்குறப்ப நான் கூட இதெல்லாம் தேவையானு யோசித்தேன், ஆனால் அவங்க இப்படி மனசு மாதிரி வந்திருக்கிறதுன்னு நினைக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமாம்மா. ஆதி எதுவும் பேசாமல் ஏதோ யோசனையில் உட்காந்துருக்காரு. பார்வதி, என்னம்மாம்மா நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக ஏதோ யோசனையில் இருக்கீங்க? ஆதி, அவங்க திருந்தனா சந்தோஷம்தான், ஆனால் அவங்க திருந்திட்டாங்கன்னு நினச்சி நீ அவங்கள முழுசாக நம்பிடாத. அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ, புரியுதா? பார்வதி, ஏமாம்மா இப்படி சொல்கிறீங்க, அவங்க பேசுனதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஆதி, எனக்கு இப்போ தான் அவங்க மேலே உள்ள சந்தேகம் அதிகமாகுது. பார்வதி, என்னம்மாம்மா சொல்கிறீங்க? ஆதி, அவங்க அரெஸ்டான விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியாத மாதிரி கான்ஃபிடென்ஷியலாக தான் இருந்துச்சு, அப்படி இருக்கிறப்போ இவங்க ஜெயிலில் இருக்கிறது தெரிஞ்சு வெயில் எடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேறு யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்க. பார்வதி, அதான் அவங்க ஃப்ரெண்ட் லாயர் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னாங்களே. ஆதி, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை, பெரிய இடத்து இன்ஃப்ளூவன்ஸ் இல்லைன்னா அவங்க ஜெயிலில் இருக்கிறது தெரிஞ்சிக்க முடியாது. பார்வதி, இதை மட்டும் வச்சு எப்படி மாமா அவங்கள சந்தேகப்படுறது? ஆதி, கரெக்டு தான், ஆனால் நான் இதை வச்சு மட்டும் சொல்லலை, இத்தனை நாள் வீட்டுக்குள்ளே தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஆனால் இந்த தடவை அவங்க பண்ணது அப்படி இல்லை, கம்பெனி விஷயத்தில் ப்ராடக்ட் ஃபார்முலா மாற்ற அளவுக்கு போயிருக்காங்கன்னா அவங்க பின்னாடி கண்டிப்பாக யாரோ இருக்கணும்னு சந்தேகப்பட்டு தான் நான் அவங்களை ஜெயிலுக்கு அனுப்பினேன். நான் நினச்சது சரினா, அந்த ஃபார்முலா விஷயத்தில் இவங்க பின்னாடி யார் இருந்தாங்களோ அவங்க தான் இப்போ இவங்கள பெயிலில் எடுத்துருக்கணும். பார்வதி, அது யாரமாக இருக்கும்? ஆதி, எனக்கு ஒரு கெஸ் இருக்குது, ஆனால் அதுக்கான ஆதாரம் நம்மக்கிட்ட இல்லை, அதனால் இப்போ நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியாது. நான் எனக்கு தெரிஞ்ச டிடெக்டிவ் வச்சு விசாரிக்க சொல்லலாம்னு இருக்கேன், அதில் நமக்கு ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம். பார்வதி சரின்னு தலையாட்டுறா. ஆதி, அப்புறம் இன்னொரு விஷயம், ஃபார்முலா மாற்றி இந்த ப்ராஜெக்டில் பிரச்சனை பண்ணணும்னு நினச்சவங்க கண்டிப்பாக இப்போ சும்மா இருக்க மாட்டாங்க, நீ எதுக்கும் இந்த ப்ராஜெக்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இரு. பார்வதி, சரி மாமா நான் பார்த்து கவனமாக இருக்கேன். ஆதி, இம் சரின்னு சொல்லிட்டு ஏதோ டீப் திங்கிங்கில் இருக்காரு. காதல் தொடரும். Yeah.
Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.